அஸ்லாம் வலைக்கும். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் மிஸ்ஸஸ் மொஹைதீன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கந்திரி வீடியோ தான். அண்ணனோட மாமனார் ஊரில் கந்திரி வருஷம் வருஷம் நடக்கும். எப்போவுமே நானும் பசங்கள்லாம் போய் கலந்துக்கிறோம். இந்த வட்டமும் கலந்துக்கிட்டு ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோ எப்படி இருக்கும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணி கேளுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, சனினா ரெண்டு நாள் கந்திரி நடக்கும். இது சனிக்கிழமை ஷூட் பண்ணது. காலையில் எழுந்திரிச்சோடனே சூரியன் அந்தளவுக்கு இல்லை, கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க நைட்டு விளாண்டு முத்தத்தையே ரொம்ப அசிங்கமாக வச்சுருந்தாங்க. அதனால் பாப்பா வந்து வாசல் கூட்ட சொல்லியிருந்தேன். இந்த பூனைங்க ரெண்டு பேரும் காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த மரக்கட்டையில் வந்து நகத்தெல்லாம் கீரல் போடுவாங்களா, அந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரவங்க பைக்கில் ஏறி கீரல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள வேற பற்றி விட்டுருக்கிட்டு இருந்தேன், எதுவும் பண்ணி வச்சிடாதீங்க, அப்போ நமக்கு தான் செலவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறப்ப அந்த அஞ்சு ஜீவனும் பார்த்தீங்கன்னா, எப்படா இவ வருவா நமக்கு பால் ஊற்றி கொடுப்பா அப்படின்ற மாதிரி உட்காந்து எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கதவை திறந்தோம், இவங்க தான் நிற்பாங்க. அந்த அஞ்சு பேர் இப்படி பார்த்துக்கிட்டே நிற்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க, அவங்களே வந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் துணி தான் இருந்துச்சு, துவச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன், அப்புறமா துவச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மந்த்லி ஒன்ஸ் இந்த வண்டி வருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீம் ஆயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெட் ஆயில், அப்புறம் சோப்பு, வாஷிங் பவுடர் எல்லாம் வைப்பாங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 சோப் 100 ரூபா, அப்புறம் வாஷிங் பவுடர் பார்த்தா 1/2 கிலோ 1/2 கிலோ ரெண்டு இது கொடுப்பாங்க. ஆனால் இங்கே நான் போகிறதுக்குள்ளே அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து 20 ரூபா சோப் வந்து 6, அதுக்கப்புறம் வாஷிங் பவுடரும் இது எல்லாமே 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மந்த்லி இது வாங்கி வேண்டேன்னா பிரச்சனையே இல்லை. வாஷிங் பவுடரும் சரி, துணி சோப்பும் சரி, வெளியே வாங்க தேவையில்லையா. அதுக்கப்புறம் துவச்சி போட்டாச்சு துணியும். நான் போட்ட நேரம் வெயிலே அடிக்கல, சுத்தமாக வெயில் இல்லை. இதுவும் நல்லா தான் இருக்குது, காஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கேப் ரொட்டி செய்யலாம் அப்படின்னு தான் பிளான். சிம்பிளாக முடிஞ்சோம்ல, ரொட்டியோடு முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜன்னி வச்சு கேப்ப மாவை சளிச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு அப்புறம் சீரகம் கசக்கி போட்டிருக்கேன். இன்றைக்கி முருங்கைக்கீரை கிடைக்கல, அதனால் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வெண்ணி வச்சு தான் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிற மாதிரி நல்லா கை பொழுக்கிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு ஆயில் கவரு இல்லாட்டா இலை எதுனாலும் சரி தட்டு, இந்த மாதிரி இல்லாட்டா கையில் தட்டிங்கனாலும் ஓகே தான். எனக்கு வந்து ஆயில் கவர் தான் இருந்துச்சு, அதில் தான் தட்டி போட்டிருந்தேன். இந்த மாதிரி போடுறப்ப வந்து ரொட்டி சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக வந்து பொறிச்சு எடுத்தாச்சும். பசங்களுக்கு இந்த ரொட்டி வந்து சீனி வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். நான் எப்போவுமே வெறும் ரொட்டியாக தான் சாப்பிடுவேன், ஆனால் இன்றைக்கி பசங்களோட சாப்பிட்னாலும் சரி, சீனி வச்சு சாப்பிட்டு போகும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அஸ்கருக்கு இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேட்டி சட்டை வந்து பெருநாவுக்கு எடுத்தது போடவே இல்லை, இன்றைக்காவது போடுறோமான்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி போட்டிருக்காரு. எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கேபிள் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். நான் கரெக்டாக வீடை பூட்டிட்டு கிளம்புறப்போ வந்து கேபிள்காரங்க வந்திருந்தாங்க. சரி, அவங்க சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இப்போ போகிற ஊருக்கு பார்த்தீங்கன்னா டயத்துக்கு தான் வண்டி. இந்த வண்டியை விட்டோம்னா அடுத்து 3 மணிக்கு தான் வண்டி அப்படிங்கிறனால சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. அங்கே அப்பளம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, அது வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கி விளாண்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான், நாங்களும் வந்துட்டோம். ஒரு 10 ரூபா சார்ஜு, பசங்களுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தோம், எங்களுக்கு வந்து டிக்கெட் இல்லை, ஃப்ரீ தான் வந்தோம். இந்த ஊரை பார்க்குறப்ப எங்கள் ஊரை பார்க்குற மாதிரி இருக்கும். எங்கள் ஊர் என்ட்ரன்ஸ் மாதிரியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கும். இது வந்து இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா கீரனூர். இந்த ஊர் ஸ்கூல் பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் மச்சிப்படை ஸ்கூல். ரொம்ப நல்லா பெருசாகவே இருந்துச்சு. இப்போ எல்லாமே டெவலப் பண்ணிட்டாங்க, சீரியல் செட்டெல்லாம் போட்டு பந்தல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மாமி வீட்டுக்கு போனோடனே மோர் கொடுத்துருந்தாங்க, மோராக குடிச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு மோர் பிடிக்கும், ஆனால் இந்தளவுக்கு குடிக்கக்கூடாது, இருந்தாலும் நல்லா குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மச்சி வந்து தம்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தேன், டேஸ்ட் பண்ணு அப்படின்னாங்க. உண்மையில ஃபர்ஸ்ட் டைம் தம்ரூட் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு நான் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கேன். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2 மணி போல் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். சார், நம்ம தான் லேட்டாக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் மொதல் பந்தியே ரொம்ப லேட்டாக தான் இங்கே சாப்பிடவே ஆரம்பித்தாங்க. எப்போ போல் நெய்ச்சோறு, தால்ச்சா, சிக்கன் கிரேவி, அப்புறம் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டு கை கழுவிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே 2 பிரிவாக வச்சுருப்பாங்க, ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக. ஒரு சில கந்திரியில் பார்த்தீங்கன்னா கலந்து கலந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சு வந்தோடனே இந்த ஐஸ்கிரீம் இதை பார்த்துட்டு அப்படியே அஸ்கர் ஸ்டெக்காக நின்றுட்டான். வண்டியில் வரப்ப எனக்கு ஐஸ்கிரீம் 2 வாங்கணும், 3 வாங்கணும் சொன்னால் நான் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா கிளைமேட் சுத்தம் மோசமாக இருக்குது, அவ்வளோ ஜில்னஸோடு இருக்குது. இதோட ஐஸ்கிரீம் கொடுத்தா என்ன ஆகுறது அப்படின்னு நான் நினச்சேன். மச்சி வந்து பார்ட்டியே வச்சுட்டாங்க, எல்லாத்துக்கும் நான் ஐஸ்கிரீம் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து அவங்களோட மாமியோட ஆசையில் வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு சரியான மேகமூட்டமாக இருக்குது, மழை வரப்போகுது அப்படிங்கிறனால பயந்துக்கிட்டே நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். அவர் ஆட்டோ பிடிச்சி கிளம்பியாச்சு. அஸ்கருக்கு வந்து ஃப்ரெண்ட் சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு இருந்தார். அவனையும் சமாதானப்படுத்தி இந்த ஜில்லில் கிளைமேட்டில் ஆட்டோ பிடிச்சி ஊருக்கு வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.